الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإن الله سميع عليم صدق الله مولانا العظيم. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1443 ஆண்டினுடைய துவக்கத்தை நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு பல்வேறு வகையான மகிழ்ச்சிகளையும் பல துயரங்களையும் சுமந்து அது கடந்து சென்றிருக்கிறது. பிறந்திருக்கிற இந்த ஆண்டை எல்லா வகையிலும் மன நிறைவான மகிழ்ச்சியான எல்லா சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரக்கூடிய ஆண்டாக வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த புத்தாண்டு பிறந்திருக்கும் நேரத்திலே ஒரு சில செய்திகளை உங்களது சிந்தனைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். தீன இஸ்லாமும் முஸ்லிம்களும் கடந்த சில நூற்றாண்டுகளாக எத்தகைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்தே இருக்கிறோம். பல்வேறு வகையான தாக்குதல்கள் நம்முடைய மார்க்க கோட்பாடுகள் மீது, கலாச்சாரத்தின் மீது, குர்ஆன் ஹதீஸின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சிந்தனை ரீதியான பல்வேறு தாக்குதல்கள், முஸ்லிம்கள் மீது பல வகையான அவதூறுகள், பழி சுமத்தல்கள், இப்படியான ஒரு காலகட்டத்திலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருப்பே கேள்விக்குறியாகும் அளவுக்கான ஒரு சூழ்நிலை. இது உலகத்தின் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் நடக்கிற விஷயம் அல்ல, ஏறத்தாழ இன்றைக்கு உலகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் இது. இதில் இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாடு அல்லாத மற்ற நாடுகள் என்றெல்லாம் பிரிக்க முடியாது. ஏறத்தாழ இந்த மார்க்கத்திற்கு எதிரான ஒரு போக்கு என்பது உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சில செய்திகளை அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, நம்முடைய மார்க்கம், இந்த மார்க்கத்திற்கு பெயர் தீனுல் இஸ்லாம். இந்த மார்க்கம், அதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு பெயர் உம்மத்தை முஸ்லிமா, முஸ்லிம் சமூகம். இந்த சமுதாய மக்களுடைய காணிக்கை சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் உலகத்திலேயும் நம்முடைய காணிக்கை, சொர்க்கத்திலும் நம்முடைய காணிக்கை. ஒருவர் மற்றவரை சந்திக்கிற போது நாம் ஒருவர் மற்றவருக்கு சொல்கிற முகமன் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மார்க்கம் தீனு சலாமாக இருக்கிறது. ஆதம் அலை இஸ்லாமி படைத்த போது அல்லாஹ் அவர்களுக்கு ஆணையிட்டான், இதோ இந்த மலக்குகளுடைய கூட்டத்திற்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், இத்ஹப் என்று சொல்லி ஃபஸல்லிம் அலைஹிம், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். இதுதான் தஹியத்துக வ தஹியத்து துர்ரியத்தி, உங்களுக்கும் உங்களது வழித்தோன்றல்களுக்குமான முஹம்மன் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமறையிலே எல்லா நபிமார்கள் மீதும் அல்லாஹ் சலாமை பதிவு செய்கிறான். சலாமுன் அலா நூஹ், நூஹின் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், எல்லா நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் சலாமை பதிவு செய்கிறான். சலாமுன் அலா இபாதிஹில் லதீன அஸ்தஃபா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவன் தேர்வு செய்த அடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஆக அல்லாஹ் சலாம் என்ற அந்த சொல் நல்லடியார்கள் மீது அந்த அமைதி, அந்த சாந்தி, அந்த சமாதானம், இதையெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரில் சிலருக்கு அல்லாஹ்வே சலாம் சொல்லி அனுப்பியதாக ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு சொல்லாக இந்த சலாம் என்கிற சொல் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சலாம் என்ற சொல்
பிரிக்கவே முடியாது, இரண்டரை கலந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக்கொள்ளும் போது அவர்கள் சொல்லிக்கொள்வது அஸ்ஸலாம் அலைக்கும், வீட்டுக்கு சென்றால் அங்கே சொல்லிக்கொள்வது அஸ்ஸலாம் அலைக்கும், கடைவீதிக்கு சென்றால் அங்கே அஸ்ஸலாம் அலைக்கும், எல்லா இடங்களிலும் சலாம். ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகின்ற அது ஃபரதான தொழுகைகளோ சுன்னத்தான தொழுகைகளோ நஃபிலான தொழுகைகளோ, ஒவ்வொரு தொழுகையை முடிக்கிற போதும் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், வலது பக்கமும் இடது பக்கமும் சலாம் கூறித்தான் நாம் நம்முடைய வணக்கத்தை கூட நிறைவு செய்கிறோம். வேறு வார்த்தையை கூட அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்திருக்க முடியும். இந்த சலாமை கொண்டு தான் நாம் தேர்வு செய்ய நமக்கு தொழுகைங்கிற வணக்கம் நிறைவு செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தோடு அல்ல, நாளை சொர்க்கத்திலும் அதுதான். சொர்க்கத்திலையும் அல்லாஹ் சொல்வது போல அங்கே லா யஸ்மஊன ஃபீஹா லஃவன் வலா தஸீமா இல்லா கீலன் சலாமன் சலாமா. அங்கே எந்த விதமான வீண் பேச்சையும் கேட்க மாட்டார்கள், எந்த விதமான பாவச்சொல்லையும் கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் என்ற அந்த ஒரு சொல்லை தவிர வேறு எந்த விதமான வீண் சொல்லையும் பாவச்சொல்லையும் அங்கே கேட்க முடியாது என்று திருமறை பதிவு செய்கிறது. ஆக இப்படி எல்லா நிலைகளிலும் சலாம் சலாம் என்கிற இந்த வார்த்தை தான் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அப்படியானால் பொதுவாகவே நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையிலே எந்த சொல் மிகைத்திருக்கிறதோ அந்த சொல்லுடைய பொருள் அவன் மீது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். முஸ்லிம்கள் பேசுகின்ற வார்த்தையிலே அதிகமாக சலாமாகத்தான் இருக்கிறது. சலாம் என்ற சொல், தொழுகைக்கு போனாலும் சலாம், வீட்டுக்கு போனாலும் சலாம், நண்பர்களை பார்த்தாலும் சலாம், ஃபோன் பேசினாலும் சலாம். ஒரு சமூகம் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் சலாம் என்பது அல்லாஹுடைய திருநாமமாகவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு யாரேனும் சலாம் சொன்னால் அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள், அது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி பெருமானாருக்கு சலாம் சொன்னபோது பதில் உரைக்காமல் அங்கே இருந்த ஒரு சுவற்றுக்கு அருகிலே சென்று தயமம் செய்துவிட்டு பதில் உரைத்தார்கள். சொன்னார்கள், உமக்கு பதில் சலாம் சொல்லாமல் இருப்பதில் எனக்கு எந்த தடையும் இருக்கவில்லை, நான் ஒது இல்லாமல் இருந்தேன், அல்லாஹுடைய திருநாமத்தை ஒது இல்லாமல் உச்சரிக்க தயங்கித்தான் தயமம் செய்துவிட்டு உமக்கு பதில் உரைத்தேன் என்று சொன்னான். ஆக ஒரு பக்கம் சலாம் என்பது அல்லாஹுடைய திருநாமம் ஹுவ சலாம், அவன் தான் சலாமாக இருக்கிறான். அல்லாஹுடைய திருநாமங்களில் அஸ்ஸலாம் என்ற திருநாமமும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் சலாம் என்பதை பொருள் சார்ந்து பார்த்தோமேயானால் அமைதி, பாதுகாப்பு, சாந்தி என்கிற இந்த சொல்லையெல்லாம் அழகான பொருள்களை எல்லாம் இந்த சலாம்ங்கிற வார்த்தை அடக்கியிருக்கிறது. அப்படியானால் முஸ்லீம்கள் அதிகம் உச்சரிக்கிற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி, சமாதானம், அமைதி, இந்த வார்த்தை தான் அதிகம் உச்சரிக்கிறாங்க. ஒரு சமுதாயம் அமைதி அமைதி என்று வணக்கத்திலும் சந்திப்பிலும் தொடர்ந்து உச்சரிக்கிற ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையில் குணத்தில் அவங்களுடைய பண்பாடுகள் செயல்பாட்டில் அந்த அமைதி சமாதானம் சாந்தி பிரதிபலிக்காமலாக இருக்கும், நிச்சயமாக பிரதிபலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தீவிரவாத சமுதாயமாக இருக்க முடியுமா, பயங்கரவாத சமுதாயமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படி அல்ல. உலகில் பிற சமூகங்களுடைய பேச்சுக்களையும் முஸ்லிம்களுடைய பேச்சுக்களையும் நாம் அதை ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் அதிகமாக சலாம்ங்கிற வார்த்தையை உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திடம் மென்மையும் நளினமும் இருக்குமே தவிர பயங்கரவாதம் நிச்சயமாக இருக்காது. மிக மிக சொற்பமாக யாரோ உலகத்திலே எங்கோ ஒரு மூலையில் செய்கின்ற ஒரு சில தவறுகளை சுட்டிக்காட்டி, அதுவும் எல்லா சமுதாயத்திலும் அது இருக்கத்தான் செய்கிறது, இங்கே ஒரு சிலர் செய்கிற ஒரு சில தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் பயங்கரவாத முத்திரை, தீவிரவாத முத்திரை பதிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, உலகத்திற்கு நாம் இந்த செய்தியை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த மார்க்கம் அமைதியை விரும்புகிற மார்க்கம். முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது முழுக்க முழுக்க அவர்களுக்கு போதிக்கப்படுவது என்ன, அமைதி தான். எனவே தான் ஹஜ்ஜுடைய பயணத்தில் வேட்டையாடுவது கூடாது, மரங்களை பிடுங்குவது கூடாது, செடி மரங்களை வெட்டக்கூடாது, செடி கொடிகளை பிடுங்கக்கூடாது. மொத்தத்தில் அந்த பயணமே என்ன, சஃபருஸ்ஸலாம், ஒரு அமைதி பயணம்.
யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாத ஒரு பயணம். எல்லா நிலைகளிலும் இந்த மார்க்கம் சலாம அமைதியைத்தான் பரப்புது. முஸ்லீம்களுடைய வழிபாடுகள் அமைதியானது, எவ்விதமான கூச்சல் கிடையாது, எவ்விதமான குழப்பம் கிடையாது. அவர்கள் கூட்டாக நடத்துகிற தொழுகையில் கூட தலைமை நடத்துகிற இமாம் மட்டும்தான் சப்தமிட்டு ஓதுகிறார், மற்றவர்களெல்லாம் அமைதியாகத்தான் கேட்கிறார்கள். வேறு யாருடைய வழிபாட்டிலே இந்த தனித்தன்மையை பார்க்க முடியும்? ஆக அருமையானவர்களே, நாமும் இந்த சலாம் என்ற வார்த்தையை அதிகம் பரப்புவோம், அதனுடைய தனித்துவத்தை உலக மக்களிடம் சேர்ப்பிக்கவும் முயற்சி செய்வோம். அடுத்து அருமையானவர்களே, பல்வேறு சோதனைகள் அடுத்தடுத்து பொதுவாகவும் சமுதாயத்தையும் தாக்கிக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். கொரோனா பாதிப்புகள் இன்றும் குறையாமல், அதன் காரணமாக கல்விக்கூடங்கள் எல்லாம் இன்றும் திறக்கப்படாமல், அடுத்த நமது தலைமுறையின் கல்வியே ஒரு கேள்விக்குறியாக நிற்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த நோயினால் ஒரு பக்கம் பொருளாதார இழப்பு, நம்முடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள் என்று பலரை இழந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இழப்புகளுக்கும் மத்தியிலே நம்மிடத்திலே படிப்பினை என்று ஏதாவது வந்திருக்கிறதா என்றால், நிச்சயமாக அதற்கு பதில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா துயரங்களும் இயற்கையான நிகழ்வுகள் அல்ல, அதுவெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள். நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் மாறுகிறோமா என்று அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில் அருமையானவர்களே, நாம் இவ்வளவெல்லாம் சோதனைகளை பார்த்த பிறகும் கூட நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரி செய்தோமா? நம்முடைய நல்ல குணங்களை ஏற்படுத்தி கெட்ட குணங்களை நம்மிடமிருந்து அகற்றினோமா? நம்முடைய பொருளாதாரம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமானவை, தடுக்கப்பட்ட ஹராமான கொடுக்கல் வாங்கல் முறைகள், ஹராமான வருமானங்கள், இவற்றிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டோமா என்று சொன்னால், இன்று வரை அது குறித்து நம்மிடத்திலே அக்கறையற்ற ஒரு போங்கு, அக்கறையற்ற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வகையிலே அநியாயமான முறையிலே பொருளீட்டப்படுகிறது, அனாதைகளுடைய சொத்துகள் பறிக்கப்படுகிறது, குடும்பத்திலே பாரபட்சத்தோடு பாகப்பிரிவினைகள் நடக்கிறது. இப்படியான பல சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறது. அருமையானவர்களே, இது எல்லாவற்றையும் சரி செய்யாமல் நாம் என்னதான் திக்ர்கள், அவுராதுகள், ஷேகமார்கள் சொல்லித்தரக்கூடிய வணக்கங்கள் எல்லாத்தையும் செஞ்சாலுமே கூட நம்முடைய கொடுக்கல் வாங்கலை சரி செய்யாமல் நாம் எதையுமே சரி செய்ய முடியாது என்பதை கவனத்தில் நாம் எடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரிபா என்றால் வட்டி என்று தமிழில் நாம் பொருள் செஞ்சாலுமே கூட, இந்த வார்த்தைக்கு வட்டி என்ற பொருளும் உண்டு என்றாலுமே கூட, அசலிலே ரிபா என்றால் அரபியிலே சொல்லுவாங்க, குல்லு மாமலத்தின் மாலியத்தின் கைரி மஷ்ரூஆத்தின், மார்க்கம் அனுமதிக்காத பொருளீட்டுகிற எல்லாமே ரிபா தான், வட்டி தான். அது நீங்கள் வரதட்சணை வாங்கினாலும் சரி, பெண் வீட்டாரை நிர்பந்தப்படுத்தி சீதனங்கள் வாங்கினாலும் சரி, லஞ்சம் வாங்கினாலும் சரி, எல்லாமே ரிபா என்று தான் அரபியில் சொல்லப்படும். இந்த ரிபா என்பது அல்லாஹ் திருமறையில் சொல்வான், எம் ஹக்குல்லாஹு ரிபா, அதனுடைய வட்டியினுடைய பரக்கத்தை அல்லாஹ் அளிக்கிறான் என்று திருமறை சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, தோற்றத்திலே வெளிப்பார்வையிலே ரிபா என்பது அதிகமாக தெரிந்தாலும் அதனுடைய முடிவு குறைவை நோக்கித்தான் செல்லும், இழப்பை நோக்கித்தான் செல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையிலுமே நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பெரும் தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த வட்டியின் காரணமாக தங்களது சொத்துக்களை எல்லாம் ஏலத்திற்கு விட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? தமிழகத்திலேயே இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு முன்னாள் எம்பி, ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு கட்சியின் பெரிய பொறுப்பில் இருந்தவர், அவருடைய சொத்துக்கள் ஏலத்திற்கு விடப்பட்டதாக செய்திகளிலே வந்ததை நாம் பார்த்தோம். சென்னையில் ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு உரிமையாளர், அவருடைய எல்லா நட்சத்திர ஹோட்டல்களும் ஏலத்திற்கு விடப்பட்டதை நாம் பார்த்தோம். என்ன காரணம்? எல்லாமே வட்டி. இந்த வட்டியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனுடைய முடிவு எங்கே போய் செல்லும் என்று சொன்னால் குறைவை நோக்கி தான் போய் செல்லும். இதெல்லாம் நம்ம வாழக்கூடிய காலத்தில் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்மிடத்திலே படிப்பினை பார்வை இல்லை. எத்தனை ஜனாசாக்களை பார்த்தாலும் ஒரு நாள் நாமும் செல்லத்தானே போகிறோம் என்கிற எண்ணம் எப்படி நமக்கு வருவதில்லையோ, அதே போலத்தான் இது போன்ற பல நிகழ்வுகளை பார்த்தாலும் கூட நாம் படிப்பினை பெறுவது கிடையாது. அருமையான சகோதரர்களே, எல்லா வகையிலும் சோதனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அடுத்து என்னென்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு சோதனையான ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஹதீஸில் எச்சரிக்கப்பட்ட உலக அழிவு நாளுக்கு முன்னால் நடைபெற வேண்டிய அந்த காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோமோ என்ற அச்சம் நமக்கு ஒவ்வொரு நொடியும் இருக்கிறது.
எனவே இந்த சோதனையான காலகட்டத்திலே நாம் தௌபா செய்து அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை தூரமாக்கி அவனிடத்திலே கையேந்தினால் மட்டும்தான் எதிர்காலம் நமக்கு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்திய அரசியல் சூழ்நிலைகளையும் பார்க்கிறோம். பல நாடுகளுடைய அரசியல் சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு சாதகமாக இல்லை என்பது மட்டும் நிச்சயமான ஒன்று. நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை எங்குமே கிடையாது என்கிற ஒரு சூழ்நிலையில தான் நாம் இருக்கிறோம். பாருங்கள், தொழுகை அதற்கு எத்தனை கட்டுப்பாடுகள். இப்போது ஹதீஸிலே வழிகாட்டப்பட்ட சஃபுடைய முறைகள் அது இன்றைக்கு கடைபிடிக்க முடியவில்லை. ஜும்மா தொழுகையாவது நடத்த முடிகிறதா என்று சொன்னால் அதற்கும் எத்தனையோ பிரச்சனைகளை இப்போது நாம் பார்க்கிறோம். ஆக பள்ளிவாசல்களை எல்லாம் எப்போது மூடுவார்கள் என்கிற நிலைதான் இப்போது நீடிக்கிறது. திறந்திருந்த காலகட்டத்திலே பள்ளிகளை நாம் அலட்சியம் செய்தோம், பள்ளிகளை நாம் மதிக்க தவறினோம். இன்றைக்கு மூடப்பட்ட பள்ளிகள் எப்போது திறக்கும் என்று ஏக்க நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நாம் சாதாரணமாக கடந்து போகக்கூடாது அருமையானவர்களே. எனவே இந்த நேரத்திலே புதிய புத்தாண்டு பிறந்திருக்கிற இந்த நேரத்திலே புதிய மனிதர்களாக நாமும் மாறுவோம், மாறு வேண்டும் என்று முயற்சி நாம் எடுப்போம். நிச்சயமாக நாம் மாறினால் அல்லாஹும் மாற்றுவான், மாற முயற்சிக்கவில்லை ஆனால் அல்லாஹும் நிலைகளை மாற்ற மாட்டான். அதைத்தான் நான் ஆரம்பமாக ஓதிய அந்த திருமண வசனம் குறிப்பிடுகிறது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நிலைகளை மாற்றுவதில்லை, அவர்கள் தங்களது நிலைகளை மாற்றிக்கொள்ளாத வரை. அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய இந்த நிலைகளை எல்லாம் மாற்றாத வரைக்கும் உலக நிலைமை மாறாது. இன்றைக்கு ஹரமுடைய நிலையை நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தாலாவது நமக்கு கண்ணீர் வர வேண்டும். எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருந்த ஒரு இடத்திலே இன்றைக்கு காபாவை நெருங்க முடியாமல், ஹஜ்ரா அஸ்வதி தொட முடியாமல், ஜம்ஜம் தண்ணீரை கூட குடிக்க முடியாமல், அங்கே எத்தனை விதமான கட்டுப்பாடுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹரம் ஷெரீஃபிலே இன்றைக்கு முசஹபை தொட்டால் கொரோனா வந்துவிடும் என்று அங்கிருக்கிற முசஹபுகள் குர்ஆன் பிரதிகள், குர்ஆன் அங்கிருந்து இப்போது அகற்றப்பட்டிருக்கிறது. குர்ஆனை தொட்டா கூட கோவிட் வந்துடும். இந்த அளவுக்கு அச்சம், இந்த அளவுக்கு பயம் உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சாதாரண கிருமியின் மீது அவ்வளவு பயம். ஆனால் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ் மீது பயம் இல்லை. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வசியத்து நமக்கும் நம் முன்னோர்கள் எல்லோருக்கும் தரப்பட்டது. அந்த ரப்பின் மீது பயம் இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் நபிமார்களுக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னால், நபிமார்கள் எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தான். அவங்க பாவங்கள் எதையும் பாவம் என்று தெரிந்து செய்தவர்களும் அல்ல. நாம் பாவத்தை பாவம் தெரிஞ்சு செய்வோம், ஹராம ஹராமுன்னு தெரிஞ்சு செய்வோம். நபிமார்கள்டிருந்து நடந்ததெல்லாம் அவங்க இது பாவம் அல்லன்னு நினச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில் அது தவறாக கூட போயிடலாம். அப்படித்தான் சிலது நடந்திருக்குது. அந்த வகையில் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பயத்தில் எவ்வளவு அஞ்சினாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். அருமையில் மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா நபிமார்களிடத்திலையும் மக்கள் ஓடோடி போவாங்க. அல்லாஹ்ட்ட பரிந்துரை செஞ்சு இந்த அமளி துமளி எல்லாம் நீங்கணும்னு துவா செய்ய சொல்லி போவாங்க. ஆதம் அலை இஸ்லாமில் ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்லிடுவாங்க, நான் அல்லாஹ் தடுத்த ஒரு கனியை புசிச்சிட்டேன், இங்கே எனக்கு என்னாகுமோ நான் பயந்துட்டுருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த தவறுக்கு அவங்க உலகத்தில் 300 வருஷம் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் அந்த பாவத்தையும் மன்னிச்சிட்டான். இருந்தாலும் அந்த இடத்துல அதை சொல்லி பயப்படுறாங்க, எங்கது என்னவாகும். நூஹ் அலை இஸ்லாம் இடத்துல போனால் அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய காஃபிரான மகனுக்கு நான் துவா செஞ்சிட்டேன், அதனால் அல்லாஹ் அதிருப்தி அடைஞ்சிட்டான், எனவே அதுக்கு நான் என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்துட்டுருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் அது. அது அல்லாஹ் சொன்னதும் அவங்க துவா செய்கிறதையும் நிறுத்திட்டாங்க. இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்ட பாதுகாப்பு தேடிட்டாங்க, எல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன். ஆனால் அதை நினச்சி அவங்க பயப்படுறாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம்கிட்ட வருவாங்க. அவங்க நிர்பந்தத்தில் ஒரு 3 பொய் சொன்னாங்க. அது பொய்யும் அல்ல, அது நிர்பந்தத்தில் பொய்யும் கூடும். மார்க்கத்தில் 3 சில இடங்களில் கூடும். சொல்லுவாங்க, நான் பயப்படுறேன், அல்லாஹ் என்ன என்ன செய்வானோ, எனவே வேறு யார்ட்டையாவது போங்க. மூசா அலி இஸ்லாம்கிட்ட போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் கொலை செஞ்சிட்டேன், கொலையாக செஞ்சாங்க இல்லை, யதார்த்தமாக தடுக்க போன இடத்துல அவர் மேலே கை வைப்பாங்க, அவர் இறந்து போயிடுவார். அவர் பலவீனமானவர், மூசா அலி இஸ்லாம் அடித்தது இறந்துருவார், அது கொலை இல்லை. பயப்படுவாங்க, எங்கது என்னவாகுமோ. ஈசா அலி இஸ்லாம்கிட்ட போனால் அவங்க சொல்லுவாங்க, மக்கள் என்ன கடவுள் ஆக்கிட்டாங்க, அல்லாஹ் என்ன எப்படி விசாரிக்க போகிறானோன்னு நான் பயந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களா சொன்னாங்க கடவுளாக்க சொல்லி இல்லை, குர்ஆனில் அதையும் வருது. ஈசா அலி இஸ்லாம் தனியாக விசாரிக்கப்படுவாங்க. அந்த குல்த லின்னாஸ், நீங்கள் தான் மக்களுக்கு சொன்னீங்களா,
இத்தஹிதூனி ஓம்ய இலஹைனி மிந்தூன் இல்லா, அல்லாவை விட்டு என்னையும் என் தாயும் கடவுளாக்கி நீங்க தான் சொன்னீங்களான்னு சொல்லி அங்கே கேட்கப்படும். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் அப்படி கேட்கும்போது தஃப்சீரை மல்ஹரியில் எழுதுகிறாங்க, உங்களை கடவுளாக்க சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்களான்னு கேட்கும்போது ஈசா அலை இஸ்லாமுடைய ரோமங்களில் இருந்தெல்லாம் ரத்தம் வழிந்தோடுமாம், பயத்தில் நடுக்கத்தில். இப்படி நபிமார்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து அறியாமல் நிகழ்ந்து விட்ட, இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் காரணமாகாத விஷயங்களுக்கெல்லாம் கூட அஞ்சு நடுங்குவாங்க என்று பார்க்குறோம். கடைசியில் மக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க, அவங்க பரிந்துரை செய்வாங்க, அது வேறு விஷயம். இப்போ மஹ்ஷர் மைதானத்தில் நபிமார்கள் இவ்வளவு அச்சத்தில் இருக்கும்போது நாளெல்லாம் பாவங்கள் செய்கிற நம்முடைய நிலை, ஒவ்வொரு நொடியும் பாவத்தில் இருக்கிற நம்மை போன்றவர்களுடைய கதி என்னவாகும் என்பதை பற்றி நாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா என்று சமுதாயம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பிளவுகள், பிரிவுகள், குர்ஆன் ஹதீஸை வைத்து தவறான விளக்கங்கள், நாலொரு சட்டங்கள், ஃபத்வாக்கள் என மக்களை குழப்பி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, நான் இரண்டு விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, உம்மத்து தௌபா செய்து ஹராமான கொடுக்கல் வாங்கல் வருமானங்கள் இதிலிருந்து தூய்மையாகி ஹலாலான வழிகளை தேடி ஹலாலான ரிஸ்க்குக்கு முயற்சிக்க வேண்டும், சந்தேகத்திற்கிடமான வருமானங்களை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, மரியாதைக்குரிய முன்னோர்கள் இமாம்கள் நமக்கு எந்த ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னாங்களோ அதை பின்பற்றணும். இன்றைக்கு நவீனமாக வந்து தோண்டியிருக்கிற புதிய புதியவர்கள் ஹதீஸுக்கு ஆளாளுக்கு ஒரு விளக்கம் சொல்லி, நாலு மதுகப் இருந்தது இவர்கள் 40 மதுகுகளாக மாற்றிவிட்டார்களே, கொடியர்கள் எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தை சொல்லுகிற தவறான விளக்கத்தை சொல்லுகிற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கயவர்கள், இந்த குழப்பவாதிகளை புறக்கணித்து நம்முடைய அறிஞர் பெருமக்கள், நான்கு பெரும் இமாம்கள், அவங்க சஹாபாக்களிடமிருந்து தாபியீன்களிடமிருந்து அழகான கல்வியை தஹ்வாவோடு இறையச்சத்தோடு பெற்று எந்த ஒரு ஃபிக்ஹை இந்த சமூகத்திற்கு வழங்கினார்களோ அதை தவிர வேறு எதையும் நாம் பின்பற்றக்கூடாது. எல்லா குழப்பங்களிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்வது கடமை. அது மாத்திரமல்ல, காதியானியத்துடைய குழப்பம், 19 பிரிவினருடைய குழப்பம் என்று பல்வேறு குழப்பங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. இதையெல்லாம் குழப்பம் என்று விளங்கி நாம் நம்மை சரியான பாதையிலே செலுத்த முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்துடைய வழிகளை கேட்கணும். யா அல்லாஹ், எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டு, அதில் நடக்க உதவி செய். அசத்தியத்தை அசத்தியமாக எங்களுக்கு காட்டி கொடு, அதிலிருந்து விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய் என்ற துவாவை அல்லாஹ்விடம் அதிகமாக கேளுங்கள். எல்லாமல்ல, அல்லாஹ் இந்த புதிய ஆண்டிலே நம்மையும் மாற்றிக்கொள்வதற்கு, தவறான வழிகளிலிருந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வதோடு நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றி ஆட்சியாளர்கள் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் ஒரு இரக்கமான ஒரு நல்ல பார்வை வருவதற்கான சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள், என்ஆர்சி, சிஏஏ இது போன்ற சட்டங்களை எல்லாம் கைவிட்டுவிட்டு இந்த நாட்டின் உயர்ந்த குடிமக்களாக முஸ்லிம்களை அவர்களே முன்வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துவானாக. வாஹுரு தாவனா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.